லட்சுமி, ஸ்கூலுக்கா? வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போவோம். தகனமே சரியில்லை. அறுத்துட்டவெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்காம தெரு தெருவா அலையறாங்க. தண்ணி குடுற முதல்ல பார்த்து இடிச்சுக்காதீங்க. லட்சுமி, உன்னை பார்த்து இவனுக்கு இப்படி சொல்லிட்டு போகும்போது எனக்கு எவ்வளவு வேதனை இருக்கு தெரியுமா? அதுக்கு நான் என்ன சார் பண்றது? மடப்பசங்க, காவி கலர்னா சாமியாருக்கு, காக்கி கலர்னா போலீஸுக்கு, வெள்ள கலர்னா விளைவிக்கணும்னு முடிவு பண்ணிட்டானுங்க. பாவம், சின்ன வயசுலயே நீ இப்படி விளைவி ஆயிட்டேன்னு யாருக்காவது கவலை இருக்கு? மத்தவங்க கவலைப்படல, என்ன பண்றது? எனக்கு கவலையா இருக்க. ஊருக்குள்ள ஒரு கல்யாணம் காட்சி நடக்கும் போது நீ போக முடியுதா? ஒதுக்கி வச்சிருக்காங்கல்ல, சாவுக்கு தான் போக முடியுது. எங்க போறதுக்கும் விருப்பப்படல சார். அப்படியே நீ விருப்பப்பட்டாலும் உன் விருப்பத்தை வெளியே காட்டுறதுக்கு நீ வேதனை படுற. உன் வேதனைய போக்குறதுக்கு நான் கடவுள்கிட்ட கரணம் ஒண்ணு போட்டுமா? எங்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்க. நான் பேசுற, நீ யோ சின்ன பொண்ணு, அழகா வேற இருக்க, வேற எவனாவது வந்து இப்படி பேசி உன் கைய புடிச்சுட்டாலும் வச்சுக்கோ, என்ன பண்ணுவே? கேட்ட கைய அவனை தானே ஒண்ணே இப்படி நடந்துக்கிட்டா அடிச்சு என்ன சாணி நாத்த அடிக்குது? செருப்புல சாணியை மீசிட்டு வந்துட்டாளா? ஏய் செருப்பியா காட்டுற, வெள்ளச்சால உன்னை தண்ணி காட்டுறேன் தண்ணி. வணக்கம் சார். ஹலோ, குட் மார்னிங். வர்றேன் சார். அந்த அம்மா என்னமோ செருப்பை காட்டிட்டு போறாங்க. ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி செருப்பு வேற எங்க கிடைக்கும்னு கேட்டாங்க. எங்கேயுமே கிடைக்காது, புதுசா தச்சாத்தான்னு சொல்ல வந்தேன். வர்றேன் சார். பொய் சொல்லாதீங்க சார். அந்த அம்மா செருப்பை கலட்டி இதாலேயே உங்களை அடிப்பேன்னு சொன்னதை இந்த காதால கேட்டேன் சார். கேட்டுட்டியா ராமகிருஷ்ணா? நீ என்ன பண்ற? இந்த ஒரு ரூபாய் வச்சுக்க. வேற யார்கிட்டையும் சொல்லிடாதுற. கடவுளே, தினந்தோறும் அந்த அம்மா செருப்பை கலட்டி காட்டணும், எனக்கு இந்த மாதிரி வருமானம் வரணும். போடா. வர சார். இவன் வருமானம் செருப்புல இருக்கு. ஏற்கனவே வாத்தியார்களுக்கு சம்பளம் பத்துற, இதுல இது வேறையாக்கும். என் சம்பளம் இப்படியே போக போகுது. வேற எவனாவது வந்து ஒரு ரூபாய் கட்ட போறான். இங்க பாருங்க, நமக்குள்ள நடந்த தகராறு மனசுல வச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கை நீங்க கெடுத்துறாதீங்க. அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி நினைச்சு இன்னைக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நான் கூட தான் வருத்தப்படுறேன், பழைய நிகழ்ச்சிக்காக இல்ல. இந்த பாவி போய 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஓன் தங்கச்சிய காதலிச்சுட்டானேன்னு. என்னால என் தங்கச்சிக்கு சீதனமா எதுவும் கொடுக்க முடியாதீங்க. அவளுக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன். எதுக்கும் பிரயோஜனப்படாத பார்த்தான் கொடுப்ப போல் இருக்கு. உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லப்பா. என் தம்பியோட சண்டை போட்டு பாகத்தை பிரிச்சுட்டா ஊர்ல உள்ளவங்க ஒரு மாதிரியா பேசுவாங்களேன்னு தான் இந்த விஷயத்துக்கு சம்மதிக்கலாம்னு யோசிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அவ்வளவு சீக்கிரம் சந்தோஷப்படுறாத, நிறைய யோசிக்க வேண்டி இருக்கு. நல்லா யோசிச்சு தயவு செஞ்சு ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. நான் வரேன். உன்னை ஓட ஓட வரட்டணும்னு நினைச்சேன், எங்கிட்டே சம்பந்தம் பேச வந்துட்டு. சம்பந்தம் சாதாரணமா பண்ணிட மாட்டேன்டா. லட்சுமி சார், விஜய் எனக்கு விஜய் வர்ற வழியில ஏதாவது ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டேன். ரொம்ப நாளாவே நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். நான் இந்த ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சு, எப்படி இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு, இத பத்தி தானே நீங்க தெரிஞ்சுக்கணும். தனக்கு பின்னாடி
என் மகளுக்கு ஆதரவு இல்லாம போயிடுமேன்னு பயந்தேங்க அப்பா. என் ட்ரைனிங் பீரியட் முடிஞ்ச உடனே என் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணார். எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மனசு இல்லை. காரணம், அப்ப என் மனசு எங்கிட்ட இல்லை. நான் ஒருத்தர் உயிருக்கு உயிரா விரும்பினேன். நான் விரும்பினவரு என்ன விரும்புறாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவரை விட்டு மட்டும் இல்ல இந்த ஊரை விட்டே போயிட்டேன். ஒருவேளை என்னோட காதல் ஒருவேளை காதலா இருந்துருமோன்னு பயப்பட. காரணம், நான் இந்த ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கும் என்னால விரும்பப்பட்டவருக்கும் எந்த தொடர்பும் இல்லாம போயிடுச்சு. நாமதான் நினைச்ச காரியங்கள் நடக்காத போது கடைசியில கடவுள் கிட்ட வந்துருவோமே. கடவுள் விட்ட வழி இதான் முடிவு பண்ணி உங்க அப்பாவோட விருப்பத்துக்கு சமைச்சு என்னோட ஆசைகள் என்னோட கற்பனைகள் எல்லாமே என் கல்யாணத்துல வளர்த்த அக்னியில எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. நாள் நட்சத்திரம் மந்திர வேதங்கள் அக்னி சாட்சி ஆயிரம் பேர் வாழ்த்தோடதான் எங்க கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சு. சாந்தி முகூர்த்தத்துக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. அது நடக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தாலி கட்டினவரோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிடுச்சு. காலையில தாலி கட்டி சாயங்காலம் வரைக்கும் எனக்கு கணவனா இருந்துட்டு தாலிக்கும் எனக்கும் இருந்த உறவு ஒரே நாளுக்குள்ள முடிச்சிட்டு அந்த புண்ணியமா போயிட்டாரு. ஆதரவு வேணும்னு அவசரமா கல்யாணம் பண்ணி வச்ச எங்க அப்பா அதை விட அவசரமா தன் பொண்ணு விதவை ஆயிட்டாளேன்னு வேதனைப்பட்டேன். அவரும் போய் சேர்ந்துட்டாரு. ஆரம்பமே முடிவாயிட்ட என் வாழ்க்கையில அமைதியே இல்லாம போயிடுச்சு. அமைதிக்காகவும் ஆத்ம திருப்திக்காகவும் நான் ஆடி ஓடி விளையாடிய இந்த மண்ணுக்கே வரணும்னு ஆசைப்பட்டேன். வந்தும் சேர்ந்துட்டேன். டீச்சர், உங்களால எப்படி இவ்வளவு கஷ்டங்களை? இங்க பாருங்க, என்ன பத்தின விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டதுனாலதான் நான் சொன்னேன். இதுக்கப்புறம் எனக்காக நீங்க வேதனைப்படுறதோ அல்லது ஆறுதல் சொல்றதோ எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. நேரம் ஆயிடுச்சு, வாங்க வீட்டுக்கு போலாம். எப்படி இருக்கணும்னு கற்பனை நினைக்கிறனோ அத நான் கண்ணாடியாக பாத்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் எல்லை மீறி போறீங்க. இல்ல டீச்சர், நாம தேவையில்லாம ஒரு எல்லைக்குள்ள நின்னுகிட்டு இருக்கோம். அப்படி நிக்கணுங்கறதா என்னோட விதி. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. எனக்கு இப்பதான் விடிவு காலமே ஆரம்பமாகுது. ஆரம்பிக்க போற வாழ்க்கையில நீங்க நல்லா வாழணுங்கறதா எனக்கு ஆசை. அந்த நல்ல வாழ்க்கைக்கு நீங்க துணையா வரணுங்கறதா எனக்கு ஆசை. உங்களுக்கு எங்க கேக்குறேன், தயவு செஞ்சு உங்க எண்ணத்தை மாத்திக்கங்க. முடியாது டீச்சர், இனிமேல என் மனசுக்குள்ள இருக்கிறத மறைக்க நான் விரும்பல. நான் பொறுப்பு இல்லாம சுத்துற காலத்திலேயே உங்க மேல அனுபவிச்சுட்டேன். என் ஆசைகளை வெளிக்காட்ட முடியாமத்தான் உங்க கூட நான் அடிக்கடி சண்டை போட்டேன். அதை எப்படியாவது உங்ககிட்ட சொல்லாம நினைக்கிறப்ப நீங்க இந்த ஊரை விட்டே போயிட்டீங்க. ஆனா என்னை விட்டு நீங்க ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க கூடாங்கக்காகத்தான் உங்க பேரை என் நெஞ்சில பச்சை குத்திக்கிட்டேன். இங்க பாருங்க. நான் என் நிலைமையை சொல்லிட்டேன். சத்தியமா நீங்க இல்லாம என்னால பாட முடியாது டீச்சர்.